I've fallen in love with I Love. I love. Él bole, wow. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुः माति सङ्गोऽस्तवि कर्मणि। महाभारतम् 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 महाभारत कदै ஒரு கதைக்குள் பல கதை பல கதைகளின் ஒரு விதை கடவுளே ஒரு மனிதனா வந்தவதரித்த திருக்கதை தர்மமெல்லும் வெல்லுமே என்றே உணர்த்தும் பெரும் கதை தர்மமெல்லும் வெல்லுமே यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूना विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे பாரத நாட்டின் நான்கு திசைகளிலும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. போரில் கலந்து கொள்ள விரும்பாதவர்களின் உடைகளில் கூட இரத்தத் துளிகள் படாமல் இருக்கப் போவதில்லை. நாட்டில் உள்ள எல்லா சத்திரியர்களுமே ஏதாவது ஒரு கொடியின் கீழ் போராட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். கங்கை மைந்தர் பீஷ்மரும் காந்தார மன்னர் சகுனியும் இதற்கு விதிவிலக்கல்ல. விதிவிலக்கின் இடையே ஒரு சிறிய வித்தியாசம். தனது நிர்பந்தத்தை உணர்ந்த பீஷ்மர் போரில் கிட்டவிருக்கும் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார். ஆனால் காந்தார மன்னர் சூதாட்ட வல்லுநர் சகுனியோ தோல்விக்குண்டான காய்கள் தங்களை நோக்கி நகரக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்த பிறகே போர் எனும் ஆட்டத்திற்கு பகடைக்காய்களை குலுக்கி போட விரும்புகிறார். வெற்றி பயணத்தை துவங்குவதற்கு முன்பு தோல்விக்குண்டான எல்லா வழிகளையும் அடைத்துவிட வேண்டும். தோல்வி ஏது காந்தார அரசே? அர்ஜுனனிடம் தெய்வீக அஸ்திரம் உண்டு என்பதை மறந்து விடாதே அங்கம் அண்ணா. ரணபூமியில் அஸ்திரங்கள் போரிடுவதில்லை, அது தெய்வீகமானதாக இருக்கட்டுமே. ரணபூமியில் மோதுவது வீரம், அதை தவிர வேற எதுவும் கிடையாது. கவனமாக இருப்பது எப்பொழுதுமே நல்லதுதான்.
மாமாவர்களே, தங்கள் விருப்பம் என்ன? எனது திட்டத்தை சொல்கிறேன் மருமகனே. திரிகர்த்த அரசனோட நண்பன் அவன் ஒரு நாள் முன்பாகவே போர் தொடுத்து விட்டால் உனது எல்லா வேலைகளும் சுலபமாகிவிடும். மத்திய நாட்டின் மீது அவனுக்கு வெகு நாட்களாகவே ஆசை. சுசர்மனுக்கும் மத்திய நாட்டிற்கும் இடையில் பல போர்கள் நடந்து முடிந்து விட்டது, தெரியுமா உனக்கு? நாட்டை அவன் பிடிக்கட்டும், போன்றவர்களை நாம் பிடிப்போம். இது நற்செய்தி அல்லவா? புறப்படலாமே. விஜய் பவா. பாண்டவர்கள் மதுராவில் இருந்து வந்த பசுக்களை. ஆமாம், என்னவாயிற்று? பாம்பு கடித்து விட்டது, துடித்துக் கொண்டிருக்கிறது. நீ இதை கவனி, நான் சென்று பார்க்கிறேன். ஆறு, ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. உங்கள் காயை நான் அடித்து விட்டேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை கங்கா. நீ சதுரங்கத்தில் கைதேர்ந்தவன், மாமன்னர் யுதிஷ்டரோடு ஆடிக்கொண்டும் இருந்தாய். இருப்பினும் அவர் ஆட்டத்தில் தோற்றாரே. யுத்தத்தைப் போலவே சூதில் வெற்றி தோல்விக்கு இலக்கணம் கிடையாது மன்னரே. சில நேரங்களில் கைதேர்ந்த ஆட்டக்காரன் கூட தோற்பான். இருந்தாலும் நான் கேள்விப்பட்டது, அந்த சகுனி சூழ்ச்சி செய்தானாமே. அவர் சூழ்ச்சி செய்திருந்தாலும் இந்திரபிரஸ்த மன்னர் தோற்றது என்னவோ உண்மை. அங்கு சூழ்ச்சி நடந்திருந்தாலும் மூத்த குருபுத்திரர் கங்கை மைந்தர் பீஷ்மர் அந்த ஆட்டத்தை நிறுத்தவில்லை. துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் பேசவில்லை. அந்த மூத்த பாண்டுபுத்திரன் கூட இப்பிரச்சனையை எழுப்பவில்லை. ஆகையால் அன்றைய நிகழ்ச்சி அதை விதி என்று ஒதுக்கிவிடுங்கள் மன்னரே. பகடை உருட்டுங்கள். மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். என்ன? திரிகர்த்த நாட்டு சுசர்மன் நமது நாட்டின் மீது படையெடுத்து நம் பசுக்களை எல்லாம் திருடி கொண்டு செல்கிறான். கீச்சகன் இல்லாததால் சுசர்மனுக்கு தைரியம் வந்து விட்டதா? மத்திய நாட்டில் வீரர்கள் இல்லை என சுசர்மன் நினைத்து விட்டானா? ரதத்தை போருக்கு தயாராக்கு. உத்தரவு. மன்னரே, உங்கள் உத்தரவு இருந்தால் ஒன்று நான் சொல்கிறேன். சொல்லலாம். ஒரு முனிவரிடம் நானும் வில்வித்தை கற்றிருக்கிறேன். அனுமதித்தால் நானும் வருகிறேன். தாராளமாய் வாக்கங்கா. இன்னொன்று மன்னரே, சமையற்காரன் வல்லபனுக்கும் போர்க்கலைகள் தெரியும். அரிஷ்டநேமி மற்றும் கிரந்தகனும் வீரர்களே, அவர்களும் உங்களுடன் வந்தால் மன்னருக்கு வெற்றி நிச்சயம். நீ என்ன சொல்கிறாய் கங்கா? இடையன் எப்படி யுத்தம் செய்ய இயலும்? குதிரை லாயத்தில் இருப்பவன், குதிரைகளை பராமரிப்பவன் வீரனாக இருக்க இயலுமா? நான் சொல்வது முற்றிலும் உண்மை. அந்த மூத்த குந்தியின் மைந்தன் கூட இவர்களை உடன் வைத்திருந்தார். நல்லது, அவர்களும் உடன் வரட்டும். வா. Thank you.
போர் தொடுங்கள். வல்லபா, உடனே திரிகர்த்தரசனை கைது செய். உங்களை கீழே போடாவிட்டால் உங்கள் அரசனின் தலையை வெட்டி வீழ்த்தி விடுவேன். மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். இதோ இருக்கிறான் உங்கள் விரோதி. நான் கூறுவது என்னவென்றால், இவனை மன்னித்து விடுங்கள். ஏனெனில் மன்னிப்பு மிகவும் உயர்ந்த தர்மம். மாமன்னர் யுதிஷ்டிரர் இவனை மன்னித்திருப்பாரா கங்கா? அதை கேட்காதீர்கள் மகாராஜா. அவர் தன்னை தவிர மற்ற எல்லோரையும் மன்னித்து விடுவார். செல், உனது குற்றம் மன்னிக்க கூடியதாக இல்லாவிட்டாலும் இந்த கங்கனின் பரிந்துரையால் உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். செல் திருகர்த்தார் சே செல். ஒரு குதிரை வீரன் உடனே விராட நகரத்தை நோக்கி செல்லட்டும். கவலையோடு இருக்கும் நம் நகர மக்களுக்கு எனது வெற்றியின் நற்செய்தியை கூறட்டும். நான் எனது படையுடன் இங்கேயே ஓய்வெடுப்பேன். நில்லுங்கள், உள்ளே செல்லக்கூடாது. அவசர செய்தி கொண்டு வந்திருப்பதாக இளவரசரிடம் கூறுங்கள். நீ வெற்றி செய்தியோடு வந்துள்ளாய் வீரனே. பயணத்தால் நீ களைத்திருப்பாய். இருந்தாலும் நீ தந்தை அவர்களிடம் செல். அவரிடம் சொல் அங்கேயே சிறிது நாள் ஓய்வெடுக்கலாம் என்று. ஏனெனில் இந்நகரம் விரும்புவது என்னவென்றால், அவர் வெற்றி பெற்று விட்டு திரும்பும் போது இந்நகரம் அவரை வரவேற்பதற்காக கோட்டை வாயில்களுக்கு அருகில் ஆரத்தி தட்டுக்களை ஏந்தி அணிவகுக்க வேண்டும். செல்.
உத்தரவு இளவரசே. நானும் தந்தையாரோடு சென்றிருந்தால் இந்த அளவுக்கு நம் வீரர்கள் இறந்திருக்க மாட்டார்கள். எனது தந்தையாரும் கூட காயமடைந்திருக்க மாட்டார். வணக்கம் தாயே. போர்க்களத்தில் இருந்து செய்தி வந்திருக்கிறதா? ஆம் தாயே, தந்தை காயமடைந்தது உண்மை. ஆனால் கவலைப்பட தேவையே இல்லை. என்றுமே வெற்றி நமக்குத்தான். பணிப்பெண்களிடம் இதைத்தான் கூறியிருந்தேன். என்னையும் தன்னுடன் தந்தை அழைத்துச் சென்றிருந்தால் ஒருவேளை அவர் காயமடையாமலேயே நமக்கு வெற்றி கிட்டியிருக்கும். இருந்தாலும் அவரோ குதிரைக்காரர்களை, இடையர்களை மற்றும் சமையற்காரர்களை அழைத்துச் சென்றார். ஆகையால் தான் அவர் காயமடைய வேண்டி வந்தது. என்ன செய்தி வந்துள்ளது தம்பி? வெற்றியை தவிர வேற என்ன செய்தி இருக்குமாக்கா? தந்தையாரை வரவேற்க ஏற்பாடு செய். பிரகநலை சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படையுடன் வல்லபன் சென்றுள்ளாரோ அது என்றுமே தோற்காது என்று. நீயும் உன் பிரகநிலையும். இளவரசருக்கு வணக்கம். நீ என்ன நற்செய்தியோடு வந்துள்ளாய்? நான் கெட்ட செய்தியோடு வந்துள்ளேன் இளவரசே. கெட்ட செய்தியா? ஆம் இளவரசே. அச்செய்தி என்னவென்றால், கங்கை மைந்தர் பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், இளவரசர் துரியோதனன், அரசகுமாரர்கள் துச்சாதனன், விக்கர்ணன் மற்றும் அங்க நாட்டு மன்னர் கர்ணன், மகாராதன் அஸ்வத்தாமன் இவர்கள் தங்கள் படையுடன் நமது நாட்டின் மீது படையெடுத்து வந்துள்ளார்கள் இளவரசே. இருந்தாலும் குருவம்சத்தவர்கள் நண்பர்களாயிற்றே. அரசியலில் நட்புக்கும் பகைக்கும் இடையே எல்லைக்கோடு மிக மெல்லியதாக இருக்கும் இளவரசே. நீ சொல்வது சரி. வீரன் கொண்டு வந்த செய்தி மிகவும் நல்ல செய்தியாகத்தான் இருக்கிறது. இந்த விஷயத்தையா நற்செய்தி என்கிறாய் மகனே? ஆம் மாதேஸ்வரி, பெயர்களைக் கண்டு அஞ்சுவது எந்த சத்திரியனுக்குமே அழகல்ல. கங்கை புத்திரர் பீஷ்மர், துரோணாச்சாரியர் தவிர கிருபாச்சாரியருக்கும் வயதாகிவிட்டது. திருதராஷ்டிர மைந்தர்கள் அங்காரசன் ஆகியோர் என்னோடு எவ்வளவு நேரம் போரிடையிலும் அந்த போரில் எங்கேனும் பீமன் தவிர அர்ஜுனன் போன்றவர்கள் இருந்தால் போரிடுவதில் ஒரு நிறைவு இருந்திருக்கும். எனது தந்தை அவர்கள் பலமுறை நிறைந்த அவையில் அறிவித்து விடவில்லையா? அவரது மகன் உத்தரன் வீராதி வீரன் என்று. அவரது வாக்கை உண்மையாக்கும் இந்த வாய்ப்பை நான் எனது கையிலிருந்து நழுவ விடுவேனா? நீங்கள் தந்தையை வரவேற்க தயாராகுங்கள். நான் இதோ சென்று அவர்களை தோற்கடித்து வருகிறேன். இருந்தாலும் யோசித்துப்பார். கங்கை மைந்தர் பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், அஸ்வத்தாமன் இவர்கள் சாதாரண வீரர்கள் அல்ல மகனே. சாதாரண வீரர்களுடன் போராடுவது உங்கள் மகனுக்கு பெருத்த அவமானம் தாயே. இளவரசர் சரியாக சொல்கிறார். சற்று யோசியுங்கள். இவர் தோற்றால் யாரிடம் தோற்பார்? வென்று விட்டால் யார் தோற்பார்கள்? கங்காபுத்திரர் பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் இவர்களெல்லாம் யாரெனில் இதுவரை தோல்வியே தழுவாதவர்கள். எனது தோல்வி ஒரு பிரச்சனை அல்ல பிரகநிலை. கூறுவதை கேள். அவர்களை வென்று உனது பாண்டவர்களுக்கும் தவிர உனது மகாராணி திரௌபதிக்கும் இழைக்கப்பட்ட அவமானத்தை துடைப்பேன். இளவரசருக்கு ஒரு வேண்டுகோள். அரசகுமாரர் பிருகநலையை தேரோட்டியாக்கினால் வெற்றியில் சந்தேகமே இல்லை. பிருகநலையா? நான் ஒரு நடன அரங்கிற்கு செல்லவில்லை சேரந்தரி. நான் ரணகலத்தை நோக்கி செல்கிறேன். ஆகையால் தான் இதை கூறினேன் அரசகுமாரரே. அந்த மாவீரர் அர்ஜுனரும் பல போர்களில் இவரை தேரோட்டியாக்கியுள்ளார். மகாராதர் அர்ஜுனர் இந்த அலியை தேரோட்டியாக்கினாரா? இதை கேட்டு என்ன தோன்றுகிறது என்றால், உனக்கு மகாராஜர் அர்ஜுனரை தெரியவே தெரியாதென்று. மன்னிக்க வேண்டும் இளவரசே, எனக்கு தெரிந்ததை நான் கூறிவிட்டேன். சைரந்திரி பொய் சொல்வதில்லை மகனே. கீச்சகன் விஷயத்தில் அவள் கூறியது அப்படியே நடந்தது. சரிதான்,
பிரகநிலை, நீயே தேரோட்டு. உத்தரவு இளவரசே. பிரகநிலை. அரசகுமாரி. ஏனோ தெரியவில்லை, என் மனம் சொல்கிறது என் தம்பிதான் வெல்வான் என்று. ஆ, நான் கேள்விப்பட்டது குரு வீரர்கள் அழகான ஆடை அணிவார்களாம். திரும்பும் போது என் பொம்மைகளுக்காக அவர்கள் ஆடை வேண்டும். உத்தரவு அரசகுமாரி. தவிர இளவரசரின் வெற்றிக்கு பிறகு அந்த சடலங்களின் உடைகளை எடுப்பதற்கு தாமதமாகாதே. இருந்தாலும் கங்கை புத்திர பீஷ்மர், துரோணாச்சாரியர் இவர்கள் வெள்ளாடை உடுப்பவர்கள். அப்படியா? சரி, அவர்கள் ஆடை வேண்டாம். உத்தரவு அரசகுமாரி, உத்தரவு. நீ பார்த்து கொண்டிரு பிரகநலை, நான் எதிரிகளை வெட்டி சாய்த்து விடுவேன். எதிரி படைகள் சிதறி ஓடப்போகின்றன. தந்தை அவர்கள் நாட்டிற்கு திரும்புவதற்கு முன் நாம் திரும்புவோம். தந்தை அவர்களுக்கும் புரியட்டும் மகன் உத்தரன் நாட்டின் எதிரிகளை எவ்வாறு பந்தாடினான் என்று. அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இளவரசே, இந்த கொடி கங்கை புத்திரர் பீஷ்மருடையது. இது ஆச்சாரியர் துரோணருடையது. அந்த நீலக்கொடி குலகுரு கிருபாச்சாரியருடையது. அதோ அந்த கொடி நடுவில் ஆடுகிறதே, அது துரியோதனுடையது. அது துச்சாதனன், அது சூதபுத்திரன் கர்ணன், அது துரோணரின் மகன் அஸ்வத்தாமன். இது படையா கடலா? பிரகனல, இப்படையுடன் தேவேந்திரனால் கூட மோத இயலாதே. இப்படைக்கடலின் அக்கறை கூட எனக்கு தென்படவில்லை. எனது தனுசு தோளில் இருந்து நழுவுகிறது. எனது பாணங்கள் அம்புரா துளியை விட்டு வர மறுக்கின்றது. கங்காபுத்திரர் பீஷ்மர், ஆச்சாரியர் துரோணர், கிருபாச்சாரியர், மகாராஜ துரியோதனன், கர்ணன், விகர்ணன், துச்சாதனன், அஸ்வத்தாமன், அட பிரகநலை, இவர்களோடு போராட கடவுளாலும் இயலாதே. என்னானாலும் நான் ஒரு பாலகன்தானே. தந்தையவர்கள் நமது படையை திரட்டி அந்த சுசர்மனோடு மோத சென்று விட்டார். ஆனால் நான் இந்த மாவீரர்களோடு மோதுவதா? அதுவும் தனியாகவா? இல்லை பிரகநிலை, இல்லை. எனக்கு போராடி பழக்கமே இல்லை. பிரகநிலை, வா, திரும்பிச் செல்வோம். பிரகநிலை, திரும்பிச் செல்வோம். நகர மக்கள் தங்களை புறமுதுகு காட்டியவன் என்று சொல்ல மாட்டார்களா? க்ஷத்திரியரான தாங்கள் போர் துவங்கும் முன்பே தோல்வியை ஒப்புக்கொள்வதா? அரசகுமாரி தனது பொம்மைகளுக்கு துணிவர் எடுத்து வர சொன்னார்கள், அவர்களுக்கு என்ன சொல்வது? நான் என் உயிருக்காக அஞ்சுகிறேன். ஆனால் நீ பொம்மைகளுக்காக வஸ்திரத்தை தேடுகிறாயே. நீங்கள் இப்படையை தோற்கடிப்பதாக வாக்களித்தீர்கள் இளவரசே. நான் பொம்மைகளுக்கு துணி கொண்டு வருவதாக சொன்னேன். அங்கே பெண்களுக்கு எதிரில் வீரம் பேசினீர்களே. இங்கு நிலைமை என்னவானாலும் நான் நிச்சயம் போர் புரிவேன். விராட நாட்டு பெண்களின் கேலியை தாங்க நான் தயாராக இல்லை இளவரசே. ஆ, கேலி செய்தால் செய்யட்டும். ஆனால் நான் இம்மகாராதர்களுடன் யுத்தம் செய்ய இயலாது, செய்ய இயலாது, செய்ய இயலாது. என்னால் செய்ய இயலாது, என்னால் செய்ய இயலாது, என்னால் முடியாது. என்னை தப்பித்துச் செல்ல விடு பிரகநலை. நான் உனக்கு 1000 பொற்காசுகள் தருகிறேன், ஒரு தங்கத்தேரையும் தருகிறேன், 10 யானைகளையும் தருகிறேன். என்னை தப்பிக்க விடு பிரகநலை. வேண்டாம், வேண்டாம், என்னை இறக்கி விட்டுவிடு. நான் போயிருக்கிறேன் பிரகநலை. வேண்டாம், இல்லை, விட்டுவிடு. வேண்டாம் பிரகநிலை, என்னை விட்டுவிடு. நான் இப்படியே ஓடிவிடுகிறேன் பிரகநிலை. போர் புரிய தைரியம் இல்லை எனில்
என் இருக்கையில் அமருங்கள். நான் யுத்த களத்திலிருந்து ஓட இயலாது. போர் நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு பதிலாக நான் போர் புரிகிறேன். சத்திரியர்கள் யாரெனில் பயத்தையே ஆயுதமாக்குபவர்கள். பயந்தவனுக்கு வெற்றி இல்லை. அதனால் பயந்து ஓடுவது ஒரு சத்திரியன் கழகல்ல இளவரசே. பிடியுங்கள். வேண்டாம். அந்த மரத்தை நோக்கி செலுத்துங்கள், செலுத்துங்கள். போதும், நிறுத்துங்கள். இளவரசே, இம்மரத்தில் ஏறுங்கள். இந்த மரத்தில் ஏறவா? ஏன்? ஏனென்றால் உங்கள் தனுசு விளையாட்டு பொருள். அந்த மரத்தில் ஏறுங்கள். அங்கே ஒரு மூட்டை உள்ளது, அதை இறக்குங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள் இளவரசே. இது எந்த மாவீரர்களின் போர்க்கருவிகள்? இவற்றை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. இது அர்ஜுனனின் பிரசித்தி பெற்ற காண்டீபம். இது குந்திபுத்திரன் பீமனின் தனுசு. இந்த கதையும் அவருடையது. இந்த ஈட்டி மாமன்னர் யுதிஷ்டருடையது. இந்த வாட்கள் நகல சகாதேவனுடையது. நகல சகாதேவனா? ஆனால் பிரகனிலை, அம்மாவீரனின் போர்க்கருவிகள் இந்த மயானத்தில் ஏன் இருக்கின்றன? இது அவர்களின் போர்க்கள கருவிகள் எனில் அந்த வீரர்கள் எங்கே? குந்தி புத்திரன் அர்ஜுனன் நான் தான் இளவரசே, நான் தான். என்ன, நீ உலகில் சிறந்த வில் வீரர் அர்ஜுனரா? நீயா? ஆம், நான் துரோணரின் சீடன் அர்ஜுனன். அந்த கண்கர் இருக்கிறாரே, அவர் மாமன்னர் யுதிஷ்டர். உங்கள் மாட்டுத் தொழுவத்தில் பணிபுரிவது சகாதேவன், குதிரையிலாயத்தில் பணிபுரிவது எனது தம்பி நகுலன், சமையல்காரர் வல்லபன், கதை வீரர் பீமர், உங்கள் தாயாரின் சைரந்திரி எங்கள் பாஞ்சாலி. ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீ அந்த அர்ஜுனன் ஆனால் அர்ஜுனனின் 10 பெயர்களை சொல். தனஞ்சயன், விஜயன், ஸ்வேதவாகனன், ஃபல்குணன், கீர்த்தி, விபசு, சவ்யசாச்சி, அர்ஜுனன், விஷ்ணு, தவிர கிருஷ்ணன். குந்திபுத்திரரே, துரோணசீடரே, அர்ஜுனரே, மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் அடிமையாவதை கௌரவமாக கருதுகிறேன். இல்லை இளவரசே, மறந்தும் இவ்வாறு அடிமையாக நினைக்காதே. உனது அடக்கத்தால் இதை கூறினாய் என்று அறிவேன். இருந்தாலும் இனி அடக்கத்திற்காகவும் கூறாதே. நான் அடிமைத்தனத்தை உணர்ந்தவன் இளவரசி, நன்கு உணர்ந்தவன். அடக்கத்தின் பொருள் அதல்ல. இனிமேல் இவ்வாறு உரைக்காதே. ஆச்சரியப்படாதே இளவரசி, இது எனது ரதம். இனி நாம் இந்த ரதத்தில் செல்வோம். இளவரசி, இந்த ஆயுதங்களை ரதத்தில் வை. செல்.
அர்ஜுனன். இது அர்ஜுனனின் தேவதத்தமின் சங்கின் முழக்கம். அப்படி என்றால் அவர்களது அஞ்ஞாத வாசத்தை நாம் உடைத்து விட்டோம். வாழ்த்துக்கள் நண்பா, வாழ்த்துக்கள். சாரதி, உடனே பிதாமகரிடம் செல். தாத்தாவர்களே, குரு துரோணாச்சாரியாரே, குரு கிருபாச்சாரியாரே, தங்கள் எல்லோரும் இப்போது கண்டிபத்தின் ஒலியை கேட்டீர்கள் அல்லவா? அதன் ஒலி உங்களுக்கெல்லாம் பழக்கமானதே. அதே போல் சங்கநாதத்தையும் கேட்டீர்கள். நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சூதாட்டத்தின் நிபந்தனை என்னவென்றால், அஞ்ஞாதவாசம் உடைபட்டு விட்டால் மீண்டும் அவர்கள் 12 வருடம் வனவாசம் ஏற்க வேண்டும். ஆம் மகனே, எனக்கு அந்த அசுப நாள் ஞாபகம் உள்ளது. நீங்கள் மூவருமே சாட்சி. நாம் பண்டவர்களின் அஞ்ஞாத வாசத்தை உடைத்து விட்டோம். தாத்தா அவர்களே, தாங்கள் எல்லோரிலும் மூத்தவர். நீங்களே முன்னால் சென்று அந்த அர்ஜுனனுக்கு கட்டளையிடுங்கள். மீண்டும் 12 வருடங்கள் அவர்கள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். மகனே, நாம் இங்கு வந்தது மத்திய நாட்டை வெல்வதற்கா, அல்லது அவர்கள் அஞ்ஞான வாசத்தை உடைப்பதற்கா? அஜ்ஞாத வாசத்தை அர்ஜுனன் மறந்ததே. மத்சிய நாட்டு மன்னனை காப்பாற்ற நிபந்தனையை மறக்கலாமா? அஞ்ஞாத வாசம் இன்னும் முடியவில்லையே. ஒருவேளை வனவாசம் பிடித்திருக்கலாம். இக்காரணத்தால் தான் அவர்களை அதை பங்கம் செய்கிறார்கள். அங்காரசே கர்ணா, இது ஒரு குடும்ப பிரச்சனை. இதில் நானும் நுழைந்து பேசக்கூடாது, நீயும் தான். எப்படியும் நான் இருவருக்கும் குரு. ஆனால் நீ ஒரு வெளி நபர். உன் நாக்கில் இருந்து கேலியனும் நானை அவிழ்த்து விடு. குருவம்ச சரித்திரத்தில் இப்படி ஒரு குரு கிடையாது. அவர் எப்பொழுதுமே ஒரே ஒரு சீடனின் பக்கம் பேசுபவர். இது மாபெரும் விந்தை அல்லவா? ரதத்தை படையிடத்திற்கே திருப்பு சாரதி. இங்கு வெறும் குடும்ப சச்சரவு நடக்கிறது. பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள் அங்க நாட்டு மன்னா கர்ணா. எல்லோரும் உன்னை அர்த்தரதன் என்கிறார்கள். ஆனால் நான் உன்னை மகாரதன் என்கிறேன். இப்போது நீ யாரிடம் மரியாதை குறைவாக ஏளனமாக பேசினாயோ, நீ அவரது வில்லில் நாணேற்ற கூட லாயக்கற்றவன். குரு பரசுராமரை தவிர இந்த உலகில் இவரிடம் நேருக்கு நேர் பேச யாருக்கும் யோகதை கிடையாது. ஆகையால் நீ உனது நிலையை உணர்ந்து உன் இடத்துக்கு செல். பிதாமகரே, தங்களை தவிர வேறு யாராவது என் உயிர் போன்ற நண்பனை அவமதித்திருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், அவர்களின் ரதத்தை தூளாக்கியிருப்பேன். அவமதித்தவனின் உடலை இந்நேரம் துண்டு துண்டாக நான் வெட்டி சாய்த்திருப்பேன். நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நீ எப்போதும் போலவே என்னுடனேயே இருக்க வேண்டுகிறேன். அங்கமன்னா கர்ணா, உண்மை எனும் பாணத்தை என்று நீ தாங்கும் தன்மையை அடைகிறாயோ அன்றுதான் நீ மாவீரனாவாய். துரோணர் சரியாக சொன்னார். இது குருவம்சத்தின் பிரச்சனை. நீயோ வெளிநபராவாய். இளவரசனால் உன்னை அங்கமன்னனாக்க முடிந்தது. மன்னர் குடும்பத்தின் அங்கமாக மாற்ற முடியாது. கோபத்தை ஒரு வீரன் விழுங்கினால் அது அவனுக்கு அமுதம். ஆகவே துரியோதனா, கங்கை மைந்தரிடம் மன்னிப்பு கேள். இவன் எந்தெந்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பான் ஆச்சாரியரே? நான் அஞ்சிக் கொண்டிருப்பதெல்லாம் இவனுக்கு மன்னிப்பு வழங்கி வழங்கி ஒரு நாள் ஓய்ந்துவிடப் போகிறேன். மன்னிக்க வேண்டும் பிதாமகரே. இருந்தும் என்ன செய்வது? என்னால் குரோதத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. குரோதம் என்னும் குதிரையை நீ கட்டுக்குள் வைத்திராவிட்டால் ஒரு நாள் அது குட்டிச்சவராகி சவாரி செய்வதற்கே அருகதை ஏற்று போய்விடும். நான் அந்நாளை காண்பதற்காக உயிரோடு இருக்க விரும்பவில்லை. ஆகையால் நான் சொல்வதை கேள். படைகளை திருப்பி அசினாபுரத்திற்கு செல்ல கட்டளையிடு. கட்டளையிடு மகனே, கட்டளையிடு. அது சூதோ யுத்தமோ ஏமாற்றுவதென்பது கூடாது மகனே. சதுரங்கத்தின் கடைசி ஆட்டம் நிகழ்ந்த போது நான் அங்கு இருந்தேன் மகனே. பாண்டு மைந்தரின் அஞ்ஞான வாசத்தை பங்கப்படுத்துவதற்கு நீ ஒற்றர்களை அனுப்புவாய் என்று அப்போது முடிவெடுக்கப்படவில்லை. இந்த வாதத்தை வெற்றி பெற்று திரும்பிய பிறகு வைத்துக் கொள்ளலாம் பிதாமகரே. இந்த தருணத்தின் உண்மை என்னவென்றால், அவர்களது அஞ்ஞாத வாசம் பங்கப்பட்டு விட்டது. அவர்கள் மறுபடியும் 12 வருட வனவாசத்தை மேற்கொண்டே ஆக வேண்டும்.
இந்த விஷயத்தை போருக்கு பிறகு வைத்துக் கொள் மகனே. அஞ்ஞானவாசத்தை பற்றி பேசாதே. கணிதத்தின் அடிப்படையில் பாண்டவர்களின் அஞ்ஞானவாசம் முடிவடைந்து விட்டது. உங்கள் கணிப்பில் தவறு இருக்கிறது பிதாமகரே. தாங்கள் கணக்கையே மறந்து விட்டீர்கள். பாரத நாட்டில் உள்ள எல்லா கணித வல்லுநர்களையும் அழைத்து வந்து அவர்களை கட்டுப்பார் என் கணக்கு தவறா இல்லை உன் கணக்கு தவறா என்று. தங்களின் சந்தோஷத்திற்காக அதையும் செய்து விடுகிறேன் பிதாமகரே. நீங்கள் என்னுடன் போரிடத்தான் வந்திருக்கிறீர்கள். சென்று போரிடுங்கள். தோல்விக்காக நீ போர் புரிய விரும்பினால் இளவரசே செய்து பார். ஏனெனில் எந்த அர்ஜுனன் தனியாக அக்னியை அடக்கிவிட்டானோ அவனுக்கு இப்படை எம்மாத்திரம். அஸ்தினாபுரத்து ஆச்சாரியர்கள் விந்தையானவர்கள். இந்த நாட்டின் ஆசான்கள் சீடர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்கு பதிலாக எதிரிகளை புகழ்ந்து தள்ளுவதோடு சீடர்களை மிரட்டுவதில் வல்லவர்கள். எதிரில் அர்ஜுனன் இருந்தால் இருக்கட்டும், நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். கருடன் மண்ணிலிருந்து சர்ப்பத்தை அள்ளுவது போல அந்த அர்ஜுனனை தேரிலிருந்து அகற்றுவேன். நீங்கள் அர்ஜுனனோடு மோதுவதற்கு அஞ்சினால் எனக்கு அனுமதி கொடுங்கள். அங்கமன்னா, உனது அகங்காரம் என்னும் ரதத்துக்கு நல்ல சாரதியை தேடு. நீ உனது உடல் முழுவதும் நெய் தடவி இடுப்பில் வைக்கோலை சுற்றிக் கொண்டு எரியும் ஓமகுண்டத்தில் குதிக்கன இருக்கிறாய் போலும். அர்ஜுனன் ஒரு அக்னிகுண்டம் அங்காரசே, ஆனால் நீ ஒரு வைக்கோல் துண்டு. நீ எரிந்து சாம்பலாகும் நொடியை கூட அறிய மாட்டாய். நதியில் வாழும் மீன் கூட நீச்சலில் கை தேர்ந்ததுதான், ஆனால் அது நீந்தி கடலை கடந்துவிட முடியாதே. இன்னொன்றையும் மறக்காதே. இன்று அர்ஜுனன் எந்த அவமானத்தை கவசமாக்கி இருக்கிறான் என்றால், 13 வருடங்களுக்கு முன்பு குரு அரசவையில் நிகழ்ந்த இடுக்கை. உனது பாணங்கள் அந்த கவசத்தை துளைக்க இயலாது. குலகுருவே, தாத்தா பிதாமகர் குரு துரோணர் மற்றும் தங்களை விட அவன் வில்வீரனா? தந்தையை வைத்து மகனை எடை போடும் பழக்கத்தையும் மகனை வைத்து தந்தையை எடை போடும் பழக்கத்தையும் செய்யாதே மகனே. துரியோதனா, அது தவறானது. ஆக தாங்கள் யாரும் போரிடப் போவதில்லை. போராடாமல் எப்படி? போராடத்தான் வந்திருக்கிறேன். உன்னுடன் செல்ல வேண்டும் என்றும் உனக்காக போரிட வேண்டும் என்றும் மன்னர் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். எனது அருமை அர்ஜுனன் எதிரில் இருந்தாலும் சரி, நான் உன்னுடன் தான் இருப்பேன். உனக்காக நான் போரிடவும் செய்வேன். அதோ அர்ஜுனன் தேர் வருகிறது. இந்த பாணங்களை நான் அறிவேன் ஆச்சாரியரே. பூமியில் புகுந்த இந்த இரண்டு பாணங்களால் அர்ஜுனன் தங்கள் பாதங்களை வணங்கியுள்ளான். தவிர எந்த இரண்டு பாணங்கள் தங்கள் காதுகளை தொட்டு சென்றனவோ அவற்றால் அர்ஜுனன் தங்களை போருக்கிழுக்கிறான். 13 வருடங்களுக்கு பிறகு அர்ஜுனனை சந்திக்க நேரிடும் போது நிலைமை இவ்வாறு இருக்கும் என்று நான் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. அங்கே பாருங்கள், அவன் ரதத்தில் எவ்வாறு தென்படுகிறான் என்றால், நெய் எனும் மாடையை உடுத்தி ஹோமகுண்டத்தின் ஜுவாலைகளைப் போல.
இளவரசே, ரதத்தை நான் சொல்லும் இடத்திற்கு காற்றை விட மிக மிக வேகமாக செலுத்த வேண்டும். ஆனால் துரியோதனன் மீது கவனம் செலுத்து. இளவரசர் துரியோதனர் எனக்கு தென்படவில்லையே. அநேகமாக அவர் நமது பசுக்களை தெந்திசையில் ஓட்டிச் சென்றிருப்பார். அத்திசையில் செல், அவனை தொடர்வோம். உத்தரவு. கங்கை மைந்தரி, அர்ஜுனன் துரியோதனனை துரத்துகிறான் போல் இருக்கிறது. அவனை தடுத்து நிறுத்துங்கள். நம்மில் யாரும் அவனை தடுக்க இயலாது கங்கை மைந்தரே. பீஷ்மரும் வில்லை எடுத்தாரே, நானும் பூட்டிவிட்டார். விதியை தானும் எண்ணியே கவலையில் ஆழ்ந்திருந்தார்.